ஏப்ரல் முப்பதாம் தேதி அப்லோடு பண்ண ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆஃப் சாப்டர் டூ தமிழ்நாட்டிலையும் நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணிடுங்கிற நியூஸ் தான் வந்ததுன்னு இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா கேஜி ஆஃப் சாப்டர் டூ பத்தொம்பது நாளில் அதாவது மே ரெண்டு வரைக்கும் நூறு கோடி ரூபாய் வசூலை தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணிருக்கிறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாவது அதர் லாங்குவேஜ் மூவியாக இந்த ஆஃப் சாப்டர் டூ நூறு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு ப்ளஸ் இது தமிழ்நாட்டில் நூறு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுற பத்தாவது மூவி ரிமைனிங் ஒன்பது மூவிஸ்னு பார்த்தோம்னா பாகுபலி டூ மெர்சல் டூ பாயிண்ட் ஓ சர்கார் பிகில் விஸ்வாசம் பேட்ட மாஸ்டர் பீஸ்ட் இதில் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ண மூவின்னு பார்த்தா பாகுபலி டூ நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ண மூவிஸ்னு பார்த்தோம்னா மாஸ்டர் பிகில் நூற்றி இருபது கோடிக்கு மேலே வசூல் பண்ண மூவிஸ்னு பார்த்தோம்னா விஸ்வாசம் சர்க்கார் மெர்சல் நூற்றி பதினஞ்சு கோடிக்கு மேலே வசூல் பண்ண மூவிஸ்னு பார்த்தோம்னா டூ பாயிண்ட் ஓ பீஸ்ட் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண மூவிஸ்னு பார்த்தோம்னா கேஜிஎஃப் சாப்டர் டூ பேட்ட பட் இங்கே பாருங்கள் பேஸ்டு நூறு கோடிக்கு மேலே வலிமை கிட்டத்தட்ட நியர்லி நூறு கோடி வசூல் பண்ணியிருந்தாலும் இவங்களோட முந்தைய படங்களுடைய வசூல் ஒப்பிடும்போது இந்த வசூல் கம்மி தான் ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக புஷ்பா கேஜ் ஆஃப் சாப்டர் டூலாம் நியூ ரெக்கார்டே அந்த ஹீரோக்களுக்கு தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணியிருக்கு ட்ரிபிள் ஆர் படம் மேலே தமிழ் ஆடியன்ஸுக்கு இருந்த எதிர்பார்ப்புக்கு பக்கமான கலெக்ஷன் தான் வந்திருக்கு இது தமிழ் சினிமா ஹீரோக்களுடைய மார்க்கெட்டுக்கு ஹோம் ஸ்டேட்லேயே அன்ஹெல்தியான ஒன்று தான் சொல்லணும் இதை பேலன்ஸ் பண்ணுற விதமாக தான் தமிழ் ஹீரோக்களுடைய அடுத்த படங்களுடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ ப்ரொடக்ஷன் டிசைன் ப்ரொமோஷன்லாம் இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை